வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிங்கப்பூர்லேருந்து ஒரு இண்டோர்லேருந்து அற்புதமான ஒரு வீடியோ தொகுப்பு. இப்போ சிம்ம ராசிக்கு ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் இந்த 2023 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு தான். ஏற்கனவே 9 வீட்டில் குரு ராகு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். சனி வந்து 7 வீட்டில் ஆட்சிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சரியில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் கேது 3 வீட்டில் அருமையாக இருக்கான். ஸோ இதெல்லாம் போக சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், சுக்கன் இருக்கார். இந்த 4 கிரகத்தையும் எல்லா கிரகத்தையும் கருத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் துல்லியமாக எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா அது உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு நண்பர்களே. இப்போ முதல்ல வந்து நாம் நேரடியாக கருத்துக்கு போயிடுவோம். ஜூலை மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த 8 கிரகத்தை பற்றி. ஃபஸ்ட்டு அந்த 4 கிரகத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டோம். குரு ராகு 9 வீட்டில், ஸோ உங்களை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாரு, அலைய வைக்கிறாரு, உழைக்க வைக்கிறாரு, பலன் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. 7 வீட்டில் சனி ஆட்சி உங்களுக்கு வந்து மறுபடி உழைக்க வைக்கிறாரு, அலைய வைக்கிறாரு, ஆனால் வக்கரமாக இருக்கார், அது ஒரு சேஃபர் சைடு. உங்களுக்கு பெரிய துன்பம் இல்லை. அதே மாதிரி 3 வீட்டில் சனி, சரி, கேது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான உற்சாகத்தை ஏதாச்சும் கொடுக்கலாம். நாளை மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு 20% உங்களுக்கு உங்கள் உழைப்பு வேஸ்ட் ஆகலாம், நீங்கள் வருத்தப்படலாம், கவலைப்படலாம் தான் இருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மற்ற கிரகத்தோடு வச்சு அழகாக உங்களுக்கு நான் பலன் சொல்லணும் பாரு. நம்மளே ஜூலை மாதத்தில் ஃபஸ்ட்டு சூரியன் எங்கே இருக்கான்னு கேட்டினாங்க. ஆடி மாதம் 1 16 ஜூலை. அப்போ 16 ஜூலை வரைக்கும் முதல் 15 நாட்கள் சூரியன் உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்கார். கூட புதன் பார்த்தினாங்க, புதன் வந்து 8 வரைக்கும் அங்கே இருக்கார் லாபஸ்தானத்தில். லாபஸ்தானத்தை தன் சொந்த வீட்டில் ஆட்சி எல்லாம் சூரியன், அது லவ்லி. இப்போ குறுக்க வந்து புதன் வந்து 8 ஜூலையில் அப்படியே கடகராசிக்கு வந்துடுவார் உங்களுடைய 12 வீட்டில். அங்கே ஏற்கனவே வந்து சுக்கரன் உட்காண்டிருக்கார். சுக்கரனும் புதனும் 12 வீட்டில் சேர்ந்தால் ஆனபா யோகம், அது பியூட்டி. அப்போ என்ன அர்த்தம், இந்த மாதத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுருங்க. ஜூலையை ஜூலை 16 வரைக்கும், ஆடி 1 உருவாகிற வரைக்கும் சூரியன் புதன் இந்த சுக்கரன் நிலை அருமையாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னாங்க, உங்கள் ராசியிலேயே இருக்கார். உங்கள் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுடைய சிம்ம ராசியிலே இருக்கார். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையோ வெற்றியவோ உங்கள் திறமை பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை மாதம் 16 அன்னைக்கு மத்தியானம் 1 சாயங்காலம் காலையில் 5 சூரியன் வந்து கடகராசிக்கு வந்த பிறகு ஆடி 1 இந்த ஜூலை மாதம் முடிகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாங்க, உங்கள் ராசியாதிபதி சூரியன் 12 மறைஞ்சிடறார். உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் அதிபதி, முதல்ல நீங்கள் ராசி அப்படின்னு சொன்னீங்கன்னாங்க 75% உடம்பு, 25% மனசு. அப்போ உங்களுடைய உடலும் மனதுக்கும் உரிய சூரியன் 12 வீட்டில் மறையிற பொழுது உங்கள் உடம்பு மனசும் வெற்றிகரமாக இல்லைன்னு அதுக்கு அர்த்தம். அதே காலகட்டத்தில் புதனும் செவ்வாயும் சுக்கரனும் உங்கள் ராசியில் சேர்றாங்க, அதுவும் தவறு. அப்போ என்ன அர்த்தம், அப் டு 16th ஜூலை நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, ஜெயிக்கிறீங்க, தொழிலாம் வருது, வெற்றி அடைகிறீங்க, நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் சீராக செல்லலாம். அந்த 15 நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நடக்கலாம். முக்கியமான காரியங்களே அந்த 15 ஜூலை முதல் 15 நீங்கள் செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக குடும்பத்தில் நல்லது செஞ்சிடலாம், பேச்சுவார்த்தை சரியாக இருக்கலாம், பெயர் புகழ் மரியாதையை காப்பாற்றி கொள்ளலாம், தொழிலில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ரொமோட் ஆகணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்வியில் குழந்தைகள் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, திறமையில் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமான பெண்களுக்கும் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த முதல் 2 வாரத்துக்கு சிம்ம ராசிக்கு காரணம் ராசியாதிபதி லாபஸ்தானத்திலையும் 12 வீட்டுக்கிற புதன் சுக்கரன், அடுத்தது ராசியில் இருக்கிற செவ்வாய். இப்போது ஜூலை மாதம் 16 பிறகு என்ன ஆயிருனா அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா காரணம் 12 வீட்டில் சூரியன் உங்கள் ஜென்மத்தில் உங்கள் உடம்பு மேலே சுக்கரன் செவ்வாய் புதன், அது தவறான காம்பினேஷன். இந்த சுக்கரனும் செவ்வாயும் புதனும் உடம்பு மேலே இருந்தான்னா உங்கள் உடம்பும் உங்கள் மனதும் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. உடம்பு கஷ்டப்படலாம், மனசு கஷ்டப்படலாம், வருத்தப்படலான்னு ஆயிடுது. 12 வீட்டில் சூரியன் ராசியை மறைஞ்சிடறான். அதுலேயும் பார்த்தனாங்க உடம்பு கஷ்டப்படலாம், மனசு கஷ்டப்படலாம், சிறு தோல்விகள் வரலான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஜூலையினுடைய செகண்ட் ஆஃப் ஆடி மாதத்தினுடைய முதல் 15-16 நாட்கள் நல்லா இருக்காது. அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன லாஸ் வரலாம், நீங்கள் குட்டியாக தோற்று போயிடலாம், வருத்தப்படலாம், அப்பா வழியாக அதிலிருந்து தவறான செய்திகள் வரலாம். அதையே அப்படி சொல்கிறேன்னா, ஒன்று அப்பா ஸ்தானத்தில் 9 வீட்டில் குரு ராகு சேர்க்கை, அடுத்து அப்பாங்கிற இன்னொரு கிரகம் சூரியன், அவன் வந்து 12 வீட்டில் மறையிறது.
அப்போ வந்து செகண்ட் ஹாஃபில் தோல்வி ஏற்படுறதுக்கும் அப்பா வழி ஆஜில் சங்கடங்கள் வர்றதுக்கும் அம்மா வழி ஆஜிலையும் சங்கடங்கள் வர்றதுக்கும் என்ன செவ்வாய் சுக்கன் சேர்க்கை லாஸ்ட் ஒன் வீக் லக்னத்தில் அது தப்பு ராசியில், அது தவறு. காதல் தோல்வியை தரலாம், அன்பு தோல்வியை தரலாம், கணவர்கிட்ட தோல்வியை தரலாம், நட்புல தோல்வி ஏற்படலாம், கவலைப்படலாம். அப்போ ஆடி மாதம் பிறந்துச்சுன்னா குவைட்டாயிருங்க, கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆவணி மாதம் பிறக்க வரைக்கும் பொறுமையாக இருக்குது. இந்த வருடம் ஆடி மாதம் சிம்மராசிக்கு நல்லா இல்லை அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க. ஜென்ரலாகவே சிம்மராசிக்கு ஆடி மாதம் நல்லா இருக்காது. காரணம்னா சிம்மராசிக்கு ராசியாக சூரியன் கடகராசியில் 12 வீட்டில் மறைகிற மாதம் தான் ஆடி மாதம். இந்த தமிழ் மாதங்கள் மட்டும் எப்பொழுதுமே ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் இறங்குற பொழுது அந்த மாதம் ஆரம்பிக்கும். உலகத்தில் இருக்கிற எந்த மாதங்களுக்கும் தெலுங்குவோ கன்னடமோ குஜராத்தியோ ஹிந்தியோ சைனியோ எந்த பாஷையிலையுமே சூரியன் ராசி மாறும் பொழுது உங்களுக்கு அந்த 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 மொழியின் மாதம் ஆரம்பிக்காது. ஆனால் தமிழ் மாதத்தில் மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதம் 1 அன்றைக்கு சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு போவார். அப்போ ஜென்ரலாகவே சிம்மராசிக்கு 12 வீட்டுக்கு சூரியன் நல்லதில்லை. இந்த வருஷம் ஜென்மத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் சேர்றதுனால இன்னும் கொஞ்சம் அது தவறாக இருக்கலாம். ஆடி மாதத்தில் மட்டும் ஆணி கடைசி 2 July 1-16 என்ன வேணால் செய்யுங்க, ஜெயிச்சிடலாம். இப்போ அடுத்து ஆகஸ்ட் மாதத்துக்கு போகலான்னு பாருங்களேன். இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு போகிறக்கு முன்னால் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் ஒன்றும் சிம்மராசிக்கு விரோதி இல்லை. சிம்மராசிக்கு ஜெயலலிதாம்மா சிம்மராசி, அவங்க எனக்கு கடவுள் மாதிரி. அவங்க கொடுத்த வாழ்க்கை தான் இது. எங்கே போனாலும் அவங்களுடைய பெயர் புகழ் மரியாதை தான் என்னை வழிநடத்துது. இன்றைக்கும் அவங்கள்ட்ட பிஏவே இருந்த அத்தனை அஃபீஷியல்ஸ் ப்ரோட்டோக்கால் பிரகாரம் கவர்மெண்ட்டில் இருந்து வந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பர்சனல் அஃபீஷியல்ஸாக இருந்தாலும் சரி, பூங்குடனுக்கு என்னை தெரியும், கோதண்டத்துக்கு என்னை தெரியும், அங்கேருந்து எல்லாத்துக்கும் என்னை தெரியும். நீங்கள் வந்து ஜெயக்குடி சார் பற்றி என்னை பற்றி கேட்டால் அவர் சொல்லுவார் நான் எப்படி அம்மா கூட இருந்தேன்னு. அதனால் ஜெயலலிதாமானுடைய விசுவாசியாகவோ அன்பினுடைய பாத்திரப்பட்ட ஒரு ஆளாக பார்க்குற பொழுது சிம்மராசி அப்படிங்கிற பொழுதே அது ஒரு கனிவாக, அது ஒரு அன்பாக. நான் சிம்மராசி பலன் சொல்வதே ஒரு பெண்ணுக்கு பலன் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன். என் மனதில் அவங்கள நினச்சி தான் பேசுவேன். ஆக்சுவலாக ஒரு சிம்மராசிக்கு ஒரு ஆம்பளை மனசில் நினச்சிக்கிறது இல்லை, ஒரு பெண்ணு மனசில் நினச்சி தான் சொல்கிறேன். என்னுடைய ஒரு மகன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறந்திருக்கான்னா நான் சுவாதி நட்சத்திர துளாராசிக்கான பலனை சொல்லும் பொழுது என் மகனை நினச்சி சொல்லுவேன். ஒரு ஒரு ஐண்டிகேஷனுக்கு யாராச்சும் நினச்சிக்கிட்டோம்னா சொல்கிறக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்குங்கிறதுக்காக. அப்படி சொல்கிற பொழுது சிம்மராசினாலே எனக்கு ஜெயலலிதம்மா தான் ஞாபகம் வருவாங்க. அதனால் இது நெகட்டிவாக சொல்கிறதல்ல, கவனமாகனு சொல்கிறதான். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் வந்து மாற்று விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் எதை வெளியில் விடுறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். நம்ம பிறருக்காக என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நாம் பிறருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ரெண்டு விஷயம், வினைனேன ஒரு காரியத்தை செஞ்சிடறது. அந்த காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா அது சரியாக இருந்தால் அது நம்மளுக்கு திரும்பி சரியாக வந்துடும். அந்த காரியம் தவறாக இருந்தால் அது திரும்பி நம்ம மேலே வந்து தவறாக விழுகும். அவ்வளோதான் வாழ்க்கை. நினைக்கங்கேடு தனக்கே, பிறருக்கு என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். நல்லது நினச்சால் நல்லது, கெட்டது நினச்சா கெட்டது. இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக பிளான் பண்ணி போகிறக்கு உங்களுக்கு நான் பயன்படுவேன். ஃபைன் நம்பர்ல இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் போகலாம். இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது நீங்கள் வந்து ஆடி மாதம் முடிகிற தேதி 17 ஆவடி 1. அப்போ 17 வரைக்கும் சூரியன் 12 தான் இருக்கார். அதே மாதிரி 7 வரைக்கும் சுக்கன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது உங்களுடைய ராசியில். புதன் தொடர்ந்து உங்கள் ராசியிலேயே இருந்துடுறார், அது பியூட்டி ஆக்சுவலாக. அதே மாதிரி 19 செவ்வாய் 2 வீட்டுக்கு போகிறாரு, அது நல்லது. அப்போ இன்னொருத்தம் திரும்ப அதே கதை தான். நீங்கள் ஆடி மாதம் முழுவதும் August 17 வரைக்கும் ஒரு பேட்லக்கில் இருக்கிற மாதிரி தான். அதாவது July 17-August 17 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பலன் தான். தோல்வி அடையலாம், செலவாகலாம், வருத்தப்படலாம், கவலைப்படலாம், அம்மா வழியாதி அப்பா வழியாதியில் தொந்தரவுகள் வரலாம், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் போகலாம், தோற்று போகலாம், கணவனுடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாம், முயற்சி சரியாக திருமணையாகாமல் போகலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கேஷுவலாக இருந்துட்டு வாழ்க்கையில் எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் கடந்து போயிருங்க. குடும்பத்தில் சிக்கல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், குடும்பஸ்தான விதி யார், புதன். அவன் யார் கூட சேர்றான், செவ்வாயோட. அப்போ 19 வரைக்கும் உங்கள் ராசியில் புதனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கான்னா அப்போ 19 வரைக்கும் குடும்பத்தில் சிக்கல் வரலாறு தானே அதில் இருக்குது. இதில் நான் நெகட்டிவாக சொல்கிறக்கு என்ன இருக்குது, லாபஸ்தானது புதன், அவனுடைய ஜென்மேஜரியார் செவ்வாய், அவனோட சேர்ந்து ராசியில் இருந்தால் அப்போ நெகட்டிவாக தான் இருக்கும். 9 விட அப்பாஸ்தானம்,
புனிதமான இடம், ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கலாம், நல்லது செய்வார். ஆனால் ஒன்பதாம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன செய்வார்? அப்போ அந்த குரு ராகு சேர்ந்து குரு சண்டாலயம் வந்தானே, அப்போ ஒன்பதாம் வீடு குரு எப்படி நல்லது செய்வார்னு நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஆகவே நண்பர்களே, ஆடி மாதம் சரியாக இல்லை, 17 ஆகஸ்ட் வரைக்கும். 17 ஆகஸ்ட்டுக்கு பிறகு சூரியன் தன் சொந்த வீட்டில் உங்கள் ராசியில் ஆட்சி. செவ்வாய் 19 ஆகஸ்ட்டில் உங்களுடைய 2ஆம் வீட்டில். நீங்கள் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரபொழுது புதன் உங்கள் ராசிலேயே இருப்பார். அப்போ ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 14 நாட்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை உங்கள் ராசியில். 2ஆம் வீட்டில் செவ்வாய், 12ஆம் வீட்டில் சுக்கரன். பியூட்டிஃபுல் புதன் எப்படின்னு கேட்டினாங்க, 23 ஜூலையிலேருந்து 71 நாட்கள் உங்கள் சிம்மராசியிலிருந்து உங்கள் அறிவையும் திறமையும் ஜெயிக்க வைக்க முயற்சிக்கிறார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு 19 ஆகஸ்ட் வரைக்கும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருந்ததுனால அந்த புதனை வந்து செவ்வாய் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறார். அந்த புதனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கல, ஆனால் 19 ஆகஸ்ட்டுக்கு பிறகு கிடச்சிரும். இந்த மீன் டைம் சூரியனும் புதனும் சேர்ந்துடுறாங்க நண்பர்கள். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய 2 வாரங்கள் ஆகஸ்ட் 31 வரைக்கும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை உயருது, உடல்நலம் எக்ஸ்ட்ராடினரி, தொட்டது துளங்குது, நீங்கள் ஜெயிக்கிறீங்க, கால்குலேட் பண்ணி ஜெயிக்கலாம், தடைகளை உடைக்கலாம், சுப செலவுகள் பண்ணலாம், இன்பத்தை விருத்தி செய்து கொள்ளலாம், கணவனோட வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ளலாம். வாழ்க்கையை முன்னேறதுக்கு இந்த சூரியன், இந்த புதன், இந்த சுக்கரன், இந்த செவ்வாய், 4 கிரகங்களும் சரியாக இருக்காங்க. ஆகஸ்ட் 17 ஆரம்பித்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீங்கள் தொட்டது துளங்கும், நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இந்த கடைசி 2 வாரம் ஆகஸ்ட்டில் அதில் செல்வம் இருக்குது, அதில் பூமி இருக்குது, அதில் இன்பம் இருக்குது, அதில் கல்வி இருக்குது, அது வேற்று நாட்டு பயணங்கள் இருக்குது, அதில் வந்து கடன் அடையலாம் அல்லது கடன் அடைய அடங்கலாம், அரசாங்க மரியாதை கிடைக்கலாம், விட்டதை திரும்பி பிடிக்கலாம், மீண்டு வரலாம். இந்த குட்டி கிரகங்கள்னாலும் உங்களுக்கு நல்ல கிளைமேட்டை உருவாக்கி கொடுப்பாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா இந்த 15 நாள் நீங்கள் ஜெயிக்கிறது நிச்சயம். உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைனாலும் முயற்சி பண்ணி பாருங்கள், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அப்படியே சொன்ன மாதிரி முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார். நம்ம ட்ரை பண்ணால் ஜெயிக்கலாம். இந்த 15 நாளில் முயற்சி பண்ணிப்பார். அருமை நண்பர்களே, இப்போ நம்ம செப்டம்பர் மாதத்துக்கு போவோம். செப்டம்பர் மாதத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, அதாவது இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 17ங்கிறது ஸ்டில் ஆவணி மாதம். அப்போ இந்த காலகட்டத்தில் முதல் 16 நாட்கள் கடந்து 17ஆவது நாள் வரைக்கும் சூரியன் புதன் சேர்க்கை உங்கள் ராசியில். இப்போ 12ஆம் வீட்டில் சுக்கரன் தொடர்ந்து கடகராசியில். செவ்வாய் வந்து செப்டம்பர் மாதம் முழுவதும் தொடர்ந்து வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டில். 9ஆம் வீட்டில் குரு வக்கரமடைகிறார் உங்களுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில். குரு வக்கரம் அடைஞ்சிட்டார் 9ஆம் வீட்லேன்னா அந்த 9ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவோட யுத்தம் போயிடும். சனி ஆல்ரெடி வக்கரமாக இருக்கார் உங்களுக்கு வந்து 16-17 ஜூனில் ஆரம்பித்து நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும். ஆக இந்த செப்டம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட எல்லா கிரகமே சரியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் வீட்டு ராகு ஒன்றும் பண்ண மாட்டான், காரணம் அந்த இடத்துல குருவோட யுத்தம் இல்லை, காரணம் குரு வக்கரம் அடைஞ்சிறாரு. வக்கர குரு ராகுவோட சேர்ந்து நன்மை செய்யறதுக்கு முயற்சிக்கிறார். சனி வக்கரமாக இருக்கார், 7ஆம் வீட்டு சனினால் பாதிப்பில்லை. 3ஆம் வீட்டு கேது அருமை, சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் அருமை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த செப்டம்பர் மாதத்தை சிம்மராசிக்காரர்கள் கரெக்டாக பயன்படுத்தலாம், ஜெயிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை உயர்த்து கொள்ளலாம், மென்மையான தைரியம் ஜெயிக்குது, சொத்து விருத்தி இருக்குது, பூமி விருத்தி இருக்குது, இன்ப விருத்தி இருக்குது, உடம்பு மனசு நல்லா இருக்குது, என்ன யோசிக்கிறீங்களோ அது நடக்குது, லாபம் வருது, வெற்றி வருது, வாழ்க்கை லாபம், குழந்தைங்க நல்லா இருக்காங்க, படிக்கிறாங்க, அருமையான வாழ்க்கைக்கான வாய்ப்பு இருக்குது, நண்பர்களால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமையை வந்து ஓரளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அப்பா வழி அதிக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, இன்டர்னலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கோங்க. தொழில் முன்னேற்றத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், வாழ்க்கை முன்னேற்றத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தொழில்ஸ்தான சுக்கரன் 12ஆம் வீட்டில் அனபா யோகம். அனபா யோகம்னா எல்லா லக்ஸரி, எல்லா இன்பம், எல்லா வெற்றியும் தர்றது. லாபஸ்தர புதன் உடைய லக்னத்திலே இருக்கான், ராசிலே இருக்கான். சாரி, மிதுன ராசிக்கு அதிபதி யார்? புதன். அந்த புதன் யார்? அவன் தான் லாபஸ்தானாதிபதி, தனகுடும்ப அதிபதி. அவன் உங்கள் ராசியில் சூரியனோட. அதன் பிறகு செகண்ட் பார்ட்டில் சூரியன் வந்து 2ஆம் வீட்டுக்கு போயிடறார். அப்போ செப்டம்பர் மாதத்தில் சூரியன் புதனும் செகண்ட் ஹாஃபில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இது லவ்லி. அப்போ இந்த 30 நாட்களும் வெற்றிகரமான 30 நாட்கள் சிம்மராசிக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே, நான் சொன்னது அப்படியே மாறுது பாருங்கள். இந்த 4 கிரகங்கள் மாற்றி அமைக்குது பாருங்கள். ஸ்டில் ஜூலை மாதம் தப்பாக இருக்குது, ஸ்டில் ஆடி மாதம் தவறாக இருக்குது. ஆனால் ஆடி மாதம் தாண்டிட்டா 17 ஆகஸ்ட்டுக்கு பிறகு
உங்களுக்கு 30th September வரைக்கும். ஆக இந்த 3 மாத காலகட்டத்தை ரெண்டாக பிரிங்க. முதல் 1.5 மாதம் நல்லா இல்லை, 2வது 1.5 மாதம் அருமையாக இருக்குது. திட்டம் போடுங்க, வெற்றி அடையலாம். ஆக உங்களுடைய ஜாதகத்தை பக்கத்தில் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் கொடுத்து பாருங்கள். இந்த கடைசி 1.5 மாதத்தில் பெரிய வெற்றி காத்துருக்கு. தடைகளை விலக்கி கொள்ளலாம், கடனை கண்ட்ரோல் பண்ணிடலாம், உங்களை துரத்திட்டு இருக்கிற கெட்ட சக்தியை அடக்கிடலாம், குடும்ப ஒற்றுமதியை மீண்டு கொண்டுட்டு வரலாம், வாழ்க்கை சரியாயிடும். இந்த மேசராசி சிம்மராசியில் இந்த 2022 பிறகு நான் பல என்னுடைய நண்பர்களுடையும் எனக்கு தெரிஞ்ச இடத்துலையும் கேள்விப்பட்டது எல்லாமே பல குடும்ப சிக்கல்களையும் நான் கேள்விப்படுறேன், வருத்தங்களையும் கேள்விப்படுறேன். ஒருத்தருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து 12 கிலோ வெயிட்டு குறைஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி செய்திகள்லாம் என் காதுக்கு வருது. அப்போ இன்னொருத்த நண்பர்களே, அப்போது அந்த கிரகங்கள் வானத்தில் மாறுறது நம்மளை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கோம். ஆகவே நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரமாக இருக்கலாம். நீங்கள் கே திசை சுக்கரபுத்தியில் இருக்கலாம், நீங்கள் கே திசை புதன் புத்தியில் இருக்கலாம், நீங்கள் புதன் திசை கேது புத்தியில் இருக்கலாம், நீங்கள் புதன் திசை சுக்கரபுத்தியில் இருக்கலாம். இந்த மாதிரி என்ன ஜாதக அமைப்பில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள், அது தொட்டு வாழ்க்கை திட்டம் போடுங்க. இந்த 1.5 மாதங்கள் அப்படி பாலிஷ் பண்ணால் வயிறு மாதிரி ஜொலிச்சிடலாம். அதேமாதிரி அந்த முதல் 1.5 மாதத்தில் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க தோற்றுருவீங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க, கவனமாக இருக்கும். அப்போ நல்ல அஸ்ட்ராலஜர் பேசுகிற மூலமாக அந்த தோக்க வேண்டிய இடத்துல தோக்காமல் உங்களை காப்பாற்றிக்கிங்க. ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஒரு 4 படி ஏற இடத்துல 10 படி ஏறிடுங்க. நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, நம்ம பேசுவோம், நாம் ஜெயிப்போம். சேட்டிங் பிறகு வீடியோ கால்கள் போகலாம், வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பிளான் பண்ணலாம், பெருத்த வெற்றி அடையலாம். எல்லாமே உறுதி நண்பர்களே. நாம் எதை நினைக்கிறோமோ அது நடக்குது. நம்ம நல்லதாக நினைப்போமே, நல்லதே நினைப்போமே, நம்ம பிறருக்கு நல்லது நினைக்கிற பொழுது அது நம்மளுக்கு நடந்துடும், நம்ம பிறருக்கு தீங்கு நினைக்கிற பொழுது அதுவும் நம்மளுக்கு நடந்துடும். ஆகவே நம்ம நம்மளை பற்றி நினைப்போம், பிறரை பற்றி கூட நினைக்க வேண்டாம். பிறருக்கு நீங்கள் நல்லது நினைக்கிறீங்களோ கெட்டது நினைக்கிறீங்களோ ரெண்டுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு நீங்கள் நல்லதே நீங்கள். எது நினைத்தாலும் நடத்தி தரக்கூடிய சக்தி நம்ம மனதுக்கு உண்டு. நம்ம மனதுக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு தெரில, நாம் அடுத்தவங்கிற பிம்பமே கிடையாது. ஆள் மனதுங்கிறதுக்கு வெளியாள் உள்ளாளுங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. ஆள் மனதில் எதை விதைச்சாலும் நடக்கும். அடுத்தவன் நாசமாக போகணும் அப்படின்னு நீங்கள் விதைச்சிங்கன்னா அந்த ஆள் மனது உங்களை நாசமாக்கிடும். ஸோ இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் எங்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நிறையா புக்ஸ் படித்தோம், பெரியவங்களோட பழகணும், பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு பயன்படும். என்னோட தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். நன்றி அம்பிகளே, நன்றி நன்றி நன்றி.